ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் கூலிப்படை தலைவராக இருந்து இந்த சமுதாயத்துக்கு உழைத்த தலைவர்கள் எல்லாம் கண்ணி கட்டிய தூரம் எல்லாம் அடித்தார். ஏ கே நடராசன் அவர்கள் வன்னியர் குரு என்று எங்களாலே போற்றப்பட்ட மதிப்புக்குரிய ஒரு தலைவர். அவர் அடித்து மேலே இது தூக்கி போட்டு காலை உடச்சிட்டிங்க, இப்போ காலை முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கார். அதற்கடுத்து பாலசண்முகம் அவர் அடித்து பல்லெல்லாம் உடச்சி பல் செட்டு வச்சுட்டு போயிட்டு இருக்கார். அதே மாதிரி சி வி சண்முகம் அமைச்சர் அவரை கூட அடிக்கிறாங்க. காருக்கு அடியில் அவர் புள்ள மார்க்கோ பூந்துக்குது ஜமாலிச்சிட்டார். அவன் சொந்தக்காரனை வெட்டி கொண்டுட்டாங்க ஸ்பாட்லேயே. இவர் வன்முறையாளரா இல்லையா, இவர் கூலிப்படை தலைவரா இல்லையா, இவருக்கு பிடிக்காதவங்க யாராவது சொன்னால் அடிக்க போவாரா இல்லையா? இந்த காடு வெட்டிக்குரிய இவர் கூடவே இருந்து என் மகனை போன்ற என் மூத்த மகன் என்று சொல்லப்பட்ட அவரையும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்போ யாருக்காக எதுக்காக இந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி படைப்பு நடத்துக்கிறீங்க? ஏங்க 9 வருஷத்துக்கு இல்லை 2009 வந்திருக்கிறது. 2,00,000 கோடி ரூபாய் சொத்துக்கள் 2009 ராமதாஸ் பேரில் பத்திரிகையில் வந்திருக்கு. உங்களுக்கு வேணுங்களா? இப்போ உள்ள சொத்து கல்வியில் அவர் என்ன பண்ணார்? சண்டே இருங்க, இல்ல இல்ல உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியாது. ராமதாஸ் நாங்களாம் ஊர் ஊரா போய் அமைப்பை ஏற்படுத்திட்டு இவரை போய் இவர்தான் ராமதாஸ் சொன்னவங்க நாங்க. அவர் முதல்ல வந்து யாரையும் பார்க்கல. அவர் வர்றது மட்டும் சண்டேல மட்டும்தான் வருவார். அவர் சண்டே லீடர். உங்களுக்கு தெரியுமா? மக்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்க நான் சொல்றேங்க, இதோட கதை முடிந்தது. ராமதாஸ் இதற்கு பிறகு செல்லா காசு. அவர் வந்து டிகிரி கட் ஆகி போறாரு, கட்சி போறாரு, மகனுக்கான கட்சி, பணத்துக்கான கட்சி, பாசமுள்ள மகன் கட்சி ஆகி போனது. ராமதாஸ் எப்ப நிறுவனர் ஆனாரு? அவங்க பொண்ணு கல்யாண பத்திரிகை அடிக்க சொல்லி கேட்கும்போது நான் என்ன அடிக்கிறது? கி வீரமணி அவர்கள் தலைமையில ஆனந்தா கல்யாண மண்டபத்தில் பாண்டிச்சேரியில் கல்யாணம் நடக்குது. அந்த அம்மா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. அவர் டாக்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன போறது? பத்திரிகையில் ஏதாவது போட்டுங்கன்னு சொல்றோம். அவர் நாம என்ன நினைப்போம்? ஏதோ துணைத் தலைவர் அந்த மாதிரி, துணை பொதுச் செயலாளர் இல்லை கௌரவ தலைவராக போட்டு போறாரு. நிறுவனர் ஆனாரு. 1980 ஆரம்பிக்கப்பட்ட வன்னிய பிரகடனத்தில் பேரே கிடையாது. என்கிட்ட இருக்குது எல்லா லிஸ்டும் எல்லாம் இருக்குது. 1980 இல்ல இல்ல நிறுவனரான கதை எல்லாத்திலயும் நிறுவனர் ஒண்ணு இல்ல. எப்படி ஆனாரு? கல்யாண பத்திரிகையில் ஆனாரு சார். அன்புமணி வண்டலூர் ஜூவுக்கு போறாரு. அங்க இருக்கிற சிறுத்தை புலியை தத்து எடுக்கிறார். இவருக்கு எவ்வளவு அகங்காரம் ஆரம்பம் அயோக்கியத்தலத்தின் உச்சத்தலத்தில் இருந்தால் செத்து போன 25 பேரை கவனிக்கல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த தமிழக மக்களுக்கு என்ன சாட்டியால் அடி? நான் பெரிய ஆளு, நான் தப்பியா பண்ண மாட்டேன்னாங்க. உங்களிடம் வாக்குச்சீட்டு கிடைத்திருக்கிறது. நான் வாக்காளர் பெருமக்களை போற இடம்லாம் தான் கேட்கிறேன். வாக்குச்சீட்டு இருக்கிறது, இந்த சீட்டால நீங்க வெளுவெளு என்று வெளுத்து வாருங்கள். இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் என்னுடைய பெயரிலோ, என் மகன் பெயரிலோ, என் மனைவி பெயரிலோ சொத்துக்கள் இருந்தால் நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ராமதாஸ் அவர்கள் அவர் பேரில் கூட சொத்து இருக்கிறது. அவர் எழுதி வாங்கியிருக்கிறார். உதாரணமாக கள்ளக்குறிச்சியில் இருந்த வன்னியகுல சத்திரியர் சமுதாயத்தினுடைய சொத்துக்கள் அவர் பெயரிலே மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே ராமதாஸ் அவர்கள் முதல் முதலாக அந்த சொத்தை அவர் பெயரிலே மாற்றிக்கொண்டார்கள். இரண்டாவதாக நம்முடைய தர்மபுரி மாவட்டத்திலே ஆசிரியர் பெருமக்களாலே ஆரம்பிக்கப்பட்ட உண்டு உறைவிடப்பள்ளி, அதனுடைய சொத்துக்களை ராமதாஸ் பெயருக்கு மாற்றி பிறகு சரஸ்வதி ராமதாஸ் உண்டு உறைவிடப்பள்ளி என்று நடத்தி வந்தார். காலப்போக்கிலே அது மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கு அதன் சொத்துக்கள் ராமதாசனுடைய பெயரிலே தான் இருக்கிறது. அதற்கடுத்து நம்முடைய அன்புமணி அவர்கள் திருச்செந்தூரிலே முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வந்து தங்குவதற்கு இங்கேருந்து செல்லுகின்ற வன்னியகுல சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்காக ஒரு தங்கும் விடுதி அந்த காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டது. அந்த விடுதி அன்புமணி பெயரிலே மாற்றப்பட்டு இன்றைக்கு அது சரஸ்வதி ராமதாஸ் தங்கும் விடுதி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய சிதம்பரத்திலே வன்னியர் கல்விக் கழகம் என்று அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே தங்கி படிக்கின்ற மாணவர்களுக்காக அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆதிகாலத்திலே. அந்த சொத்தும் அன்புமணி பேரிலே டாக்டர் சம்பந்தம் அவர்களிடமிருந்து மிரட்டி வாங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அவங்க பேரில் அப்பட்டமாக இந்த சொத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. சரஸ்வதி ராமதாஸ் நீங்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்று சொல்லி காமாட்சி அம்மன் கோயிலில் கோயில் தெருவில் இருக்கிற காமாட்சி அம்மன் தெருவில் இருக்கின்ற அந்த அறக்கட்டளை யார் பேரில் இருக்கிறது? அது கோனேரி குப்பத்தில் இருக்கின்ற அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையானது தன்னகத்தே கொண்டிருக்கின்ற சொத்துக்கள் யார் பேரில் இருக்கிறது? அங்கே இருக்கின்ற எல்லா கல்லூரிகளும் அதிலே சரஸ்வதி ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் என்று இருக்கிறது, சரஸ்வதி லா காலேஜ் என்று இருக்கிறது, சரஸ்வதி பொறியியல் கல்லூரி இருக்கிறது, சரஸ்வதி ஐஏஎஸ் அகாடமி இருக்கிறது. இது போன்ற இந்த எல்லா சொத்துக்களும் அவர்கள் பெயரிலே இருக்கிறது. ஆகவே அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ராமதாஸை பொறுத்தவரையிலே அண்ட புலுகு ஆகாச புலுகு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பவானி சமுகாலத்தில் வடிகட்ட புழுவெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி இது தார்பாலில் வடிகட்டின புழுகு. ஆகவே அவர் பேரில் அந்த சொத்து இருக்கிறது இல்லை என்று அவரால் சொல்ல முடியாது. நான் தான்
முதல் முதலாக எங்களுடைய சமுதாய முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்று சொல்லி வன்னியர் பொது சொத்து நல வாரியம் அமைய வேண்டும் என்று சொல்லி நானும் வன்னியடிகளாரும் வாழப்பாடியாரும் முதல்வர் அவர்களை சந்தித்து அன்றைய முதல்வர்களை சந்தித்து வேண்டுகோள் வைத்த பொழுது அவர்கள் பொது சொத்து வாரியம் அமைவதற்காக 2001 சந்திரசேகர் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலே ஒரு அரசாணையை பிறப்பித்து பரிபாலனம் செய்ய முயற்சித்தார்கள். அவர் தேர்தல் ஆணைய குழுவினுடைய தலைவராகவும் இருந்தார்கள், தேர்தல் குழு தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்தார்கள். ஆனால் அது சிறு கால இடைவெளிக்கு பிறகு ஆட்சி மாற்றத்தினாலே அது நின்று போனது. அதன் பிறகு 2009 முதல்வர் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்கள்தான் சந்தானம் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் மீண்டும் ஒரு அரசாணை பிறப்பித்து அந்த பொது சொத்து வாரியத்துக்கு உயிர் ஊட்டினார்கள். அந்த பொது சொத்து வாரியம்தான் முதல் முதலாக அந்த சட்ட முன்வடிவுகளை எல்லாம் தயார் செய்து பிறகு அது சட்டமன்றத்திலே தாக்கல் செய்து சட்டமாக்கி அதற்கு வந்து ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அது பிப்ரவரி 4 அது நோட்டிபிகேஷனில் கெசட்டில் வந்து அரசாணை பிறப்பித்து அதற்காக சட்டம் 44 ஆக்ட் முழுமை பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த பொது சொத்து வாரியம் என்பது எங்களுடைய சமுதாய முன்னோர்களுடைய நீண்ட ஆண்டு கோரிக்கை. இது வந்து படிப்படியாக வழக்கின் அடிப்படையிலே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், இதற்காக 3 நான் தொடுத்தேன். முதலாவதாக ஒரு வழக்கு தொடுக்கின்ற போது சட்ட முன்வடிவு தயாராக இருக்கிறது, சட்டமாக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக ஒரு வழக்கு தொடர்ந்து அதனுடைய இன்றைய நிலவு என்ன என்று கேட்டபொழுது அப்போ என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சொத்துக்களுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறார்கள், 5 அவருக்கு பணிபுரிகின்ற பணியாட்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எல்எல்ஏ பில்டிங்கில் இருக்கிறது, நீங்கள் இதை நேரில் சென்று கூட ஆய்வு செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தார்கள். அதுவும் கடிதமாக கொடுத்தார்கள். ஐஏஎஸ் தங்ககலி பெருமாள் கொடுத்தார்கள், அதற்கு முன்னதாக ஐஏஎஸ் சந்தானம் அவர்கள் கொடுத்தார்கள். அதற்கப்புறமும் வழக்கு வந்து கண்டெம்ட்டுக்கு போகும்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், நீதிமன்றம் இந்த ஆட்சியை நீக்கக்கூடாது என்று பகிரங்கமாக கண்டனம் தெரிவித்தார்கள். ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆட்சி ராஜினாமா செய்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி இதை செயல்படுத்த வேண்டும் என்று நெருக்குதலை உண்டு பண்ண பிறகு உடனடியாக எடுத்து இது சட்டமாக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு வந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. பிப்ரவரி 4 இந்த சொத்துக்கள் நாம் முதல்ல போடும்போது 37, 37, 76, 73 இன்றைய நிலை 83 சொத்துக்கள், அதோடு சேர்த்து தயார் நிலையில் இன்னும் 10 சொத்துக்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக மொத்தம் 93 சொத்துக்கள் இந்த வன்னியர் பொது சொத்து வாரியத்தின் கீழ் வருகிறது. ஆகவே இந்த சொத்தை நான் வச்சிருக்கேன், எங்கள் அப்பா வச்சிருந்தாரு, எங்கள் தாத்தா வச்சிருந்தாரு, எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வச்சிருந்தாருலாம் சொல்ல முடியாது. இந்த சொத்து என்பது இந்த ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போட்டு விட்ட பிறகு 4 சட்டம் இந்த சொத்தின் மேலே பாயும். 1 இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். 2 இந்தியன் சிவில் ப்ரொசீஜர் கோட், இந்திய உரிமையியல் சட்டம். 3 எவிடன்ஸ் ஆக்ட், சாட்சியல் சட்டம். 4 லிமிட்டேஷன் ஆக்ட், அதாவது கால வரைமுறை சட்டம். நான் 100 வச்சுருந்தேன், நான் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த சட்டத்துக்கு பல் இருக்கிறது, இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக எல்லா அதிகாரமும் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்த சொத்துக்கள் அனைத்தும் இந்த பொது சொத்து வாரியத்தின் கீழ் வருகிறது. இந்த பொது சொத்து வாரியம் என்பது இப்பொழுது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து 1952 நம்முடைய பெரியார் அவர்கள் முதல் முதலாக இடஒதுக்கீடு வேண்டி மிகப்பெரிய போராட்டம் செய்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 54 மாற்றினார்கள். அது எப்படி ஒரு உகந்த சட்டமோ, அதே மாதிரி இந்தியாவுக்கு வழிகாட்டுகின்ற சட்டமோ, அதே மாதிரி இந்த சட்டம் 44 ஆக்ட் என்பது இந்தியாவில் சமுதாயத்திற்கான சொத்தை பொதுவில் வைத்து அதை இது மாதிரி வந்து பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே இந்த சட்டம் என்பது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் த கண்ட்ரி, பொது சொத்தை இப்போ சமுதாயத்தின் பொது சொத்தை ஒரு நிலையில் வைத்திருக்கிற சட்டம். ஆகவே இதில் யார் வைத்திருந்தாலும் அந்த சொத்துக்கள் அனைத்தும் உடனடியாக எங்களுடைய அந்த பொது சொத்து வாரியத்தின் கீழ் வருகிறது. ஆகவே இந்த சொத்துக்கு நான் தான் வச்சுருந்தேன், எங்கள் முப்பாட்டன் வச்சுருந்தாரு, அவர் வச்சுருந்தாரு, நான் பரிபாலனம் பண்ணேன், இதன் மீது அத்துமீறல்கள், இதை வச்சு குழப்பு நடத்துகின்றவர்கள், இதை வந்து மிரட்டி யாரையும் வெள்ள விடாதவங்கெல்லாம் கூட என்னட்டு இல்லை, இந்த சொத்து இப்படி பொது சொத்து வாரியத்தின் கீழ் வர வேண்டும். இதை நான் இன்னொரு முறை நான் சொல்லுகின்றேன், இந்த சொத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், மாற்றிவிட முடியாது, மறந்துவிட முடியாது. இன்றைக்கு அது முடிவு பெற்றிருக்கிறது, இந்த ஆட்சியிலே முடிவு பெற்றிருக்கிறது. அது சட்டத்தினுடைய வாயிலாக வழக்கின் வழியாக இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொது சொத்து வாரியத்திற்கும் ராமதாஸிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது நான் முயற்சி செய்து சட்ட என் சமுதாயத்தை சார்ந்தவனுடைய ஒத்துழைப்போடு முயற்சி செய்து இதுக்காக ஏந்து பணியாற்றவர்கள் தான் இருக்கிறார்களே தவிர முற்றிலுமாக இதை அவர் எதிர்த்து வந்தார். இந்த சொத்து வாரியம் அமையக்கூடாது என்பதற்காக பல்வேறு முறை கூட்டணிகளிலே வந்து நெருக்கடி கொடுத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். இன்றைக்கு கூட அவர் வந்து இங்கே
அண்ணா திமுகவுடைய கூட்டணி வைத்துக் கொண்டு இதை செயல்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கிறார், செயல்படுத்தாம முடக்க பார்க்கிறார். ஆனால் இதெல்லாம் முடக்க முடியாது, அவங்களுக்கு தெரியல. ஆகவே இந்த சொத்து என்பது கலைஞர் அவர்களாலே பிள்ளையாசுமி போடப்பட்டு இன்றைக்கு ஒரு ஒரு அமைப்பாக ஒரு சட்டமாகவே இந்தியாவில் இது ஒரு சட்டமாகவே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிள்ளையார் சுழி போட்டதுதான் காரணம் என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். ஆனால் ராமதாஸ் இந்த சமுதாயத்திற்கு பச்சை துரோகம் செய்து கொண்டிருக்கிறார், இன துரோகம் செய்து கொண்டிருக்கிறார், அவர் மகனும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள்? விரல் விட முடியுமா? இந்திய பொருளாதாரம் அல்ல, தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையே தவிடுபடியாக்குகின்ற எல்லா திட்டங்களையும் முடக்குவதற்கான வேலைகளை பார்த்தவர்கள் இவர்கள். விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன், ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் வரக்கூடாது, சேட்டலைட் டவுன் துணைநகரம் வரக்கூடாது, அனல்மின் நிலையம் 40,000 கோடி ரூபாயில 800 மெகாவாட் அனல்மின் நிலையம் இந்தியாவில் எல்லாம் உலகத்திலே அதுதான் பெருசு. அதை 11வது 5ஆண்டு திட்டத்தில் கலைஞர் அவர்கள் இங்கே கொண்டு வந்தாங்க. செயல்படுத்தும் பொழுது என்னுடைய பிணத்தின் மீது தான் அந்த திட்டம் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் உப்பங்கழி வேலி ஓர் நிலங்களை கொண்ட இடம், வேலி காத்தான் செடி வளருமா வளராதா என்று வளர்கின்ற அந்த இடம், அரசு நிலம் மட்டுமே பெரிதாக இருக்கின்ற அந்த நிலத்தில் பண்ணணும்னு சொன்னோம், அதுக்கும் பண்ணார். இந்த மாதிரி கிரீன் ஏர்போர்ட் இது எல்லாம் வரக்கூடாது, அப்புறம் எங்கே பொருளாதார வளர்ச்சி வரும், அப்புறம் எப்படி பவர் கட் வந்து குறையும், இப்போ எல்லாம் சரியா இருக்கு. இதை மாதிரி அவர் திட்டங்களை எல்லாம் தடை பண்ணி அது கூட கேட்டாங்க போயிட்டு இவ்வளோ போராட்டம் பண்ணுறாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, நீங்கள் எதுவும் முதல்வரை செய்யவில்லை என்றால் அன்றைய முதல்வர் அவர்கள் சொல்லுகின்றார், தமிழகத்தின் அமைதி கருதி நான் தலைகுனிந்து நிற்கின்றேன் என்று சொல்லி அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம், அவ்வளவு பெரிய வன்முறை, அவ்வளவு பெரிய அட்டகாசம், அழிச்சாட்டியம் ராமதாஸ் அவர்கள் செய்தார்கள். அதை பாருங்கள், இங்கே செத்துப்போன 25 பேருக்கு அன்புமணியும் செய்யவில்லை, ராமதாஸும் செய்யவில்லை. அன்புமணி வண்டலூர் ஜூவுக்கு போகிறாரு, அங்கே இருக்கிற சிறுத்தை புலியை தத்தெடுக்கிறார். இவருக்கு எவ்வளவு அகங்காரம் ஆரம்பம் அயோக்கியத்தலத்தின் உச்சத்தலத்திலே இருந்தால் செத்து போன 25 பேரை கவனிக்கல, எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது, அது போய் அதை வந்து தத்து எடுத்து அவர்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மிருகங்களுக்கு அதை செய்யுங்க. இன்றைக்கும் நான் ஏதோ செய்துவிட்டேன் என்று குதிக்கிறார்களே, இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக வருகிறார், வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மருந்து தடை பண்ணுறார், இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு. வாங்க வேண்டியதை வாங்கிய பிறகு உடனடியாக அந்த மருந்துகளை பேன் லிப் பண்ணுறார். ஏன் பேன் பண்ணார், ஏன் லிப் பண்ணார், பதில் இல்லை. அவருடைய யோகிதாம்சத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் மிகப்பெரிய 3 பொதுத்துறை நிறுவனங்கள் டிஜிசி வேக்சின் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது, பொதுத்துறை நிறுவனம். அதே மாதிரி பாஸ்டர் இன்ஸ்டியூட் குன்னூரில் இருக்குது, அதுவும் பொதுத்துறை நிறுவனம். கொசாலே மேகாலயாவில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிற தி ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அதையும் மூடனார். ஏன் மூடனார், எதுக்கு மூடனார் அவர்? அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து வந்த பதவியில் வந்த குலாம் நபி ஆசாத் உடனே அதை தொடங்கி அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் அந்த வேக்சின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு போடுறது, பிறந்த 2-3வது நாளில் டிபி வராமல் இருக்கிறதுக்காக போடப்படக்கூடிய முதல் வேக்சின் அது. அதெல்லாம் மூட வச்சார், ஏன் அப்புறம் திறந்தாங்க, இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். அது மட்டுமல்ல, அவர் பெரிய நிர்வாகி, நான் செய்யாததே இல்லை, சொல்லாததே இல்லை என்றெல்லாம் சொன்னார். 2 மருத்துவ கல்லூரிகளுக்கு உரிமம் வழங்குகின்ற விதத்தில் மாட்டிக்கொண்டார். பாட்டியாலா கோர்ட்ல இன்னைக்கு படியேறி இறங்கி கொண்டிருக்கிறார். ஆக இது மாதிரியான வேலைகளை செய்தார்களே தவிர, ராமதாஸ் அவர்கள் ஒரு பக்கம் கூலிப்படை தலைவராக இருந்து இந்த சமுதாயத்துக்கு உழைத்த தலைவர்கள் எல்லாம் கண்ணி கட்டிய தூரம் வரலாம் அடித்தார். ஏ கே நடராசன் அவர்கள் வன்னியர் குரு என்று எங்களாலே போற்றப்பட்ட மதிப்புக்குரிய ஒரு தலைவர், அவர் அடித்து மேலே இந்த தூக்கி போட்டு காலை உடச்சிட்டிங்க, இப்போ காலை நொண்டி நடந்துகிட்டு இருக்கார். அதற்கடுத்து பால சண்முகம் அவர்கள் அடித்து பல்லெல்லாம் உடச்சி பல் செட்டு வச்சுட்டு போயிட்டுருக்கார். அதே மாதிரி சிவி சண்முகம் அமைச்சர் அவரை கூட அடிக்கிறாங்க, காருக்கு அடியில் அவருக்குள்ள மார்க்கோ பூந்துக்குது ஜமாலிச்சிட்டார், அவன் சொந்தக்காரனை வெட்டி கொண்டுட்டாங்க ஸ்பாட்லேயே. அதே மாதிரி வாழப்பாடி ராமமூர்த்தி Z+ பாதுகாப்பில் இருந்த ஒரு மத்திய அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர், தமிழகத்தில் அவர் இந்த காவேரி இஷுக்காக ராஜினாமா பண்ணதில் அவர் வந்து ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு வர்ணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு தலைவர், அவர் அடிக்கிறீங்க. இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க, ஒரு ஆள் அடித்ததுக்கு 10 பேரை குண்டாசில் போட்ட வரலாறு இங்கே இருக்குது. இந்த மாதிரி செயலை எல்லாம் செய்கிறவர் யார்? இவர் வன்முறையாளரா இல்லையா? இவர் கூலிப்படை தலைவரா இல்லையா? இவருக்கு பிடிக்காதவங்க யாராவது சொன்னால் அடிக்கப் போவாரா இல்லையா? அன்புமணியார் அண்ட புழுகு ஆகாச புழுகு, அதையும் தாண்டிய புழுகு. இன்ன மாதிரி புழுகுறாரு, காடு வெட்டி குரு பையன் சொல்கிறார், எங்கள் அப்பா வந்து காப்பாற்றிருக்கலாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போய் இன்னங்கன்னு கேட்குறேன், இல்லைங்க பாஸ்போர்ட் இல்லை, அவர்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் நான் விசா வாங்கி உடனே கொண்டு போய் நான் காப்பாற்றிருப்பேன், நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னாரு. ஆனால் அந்த கனலரசன் தெளிவாக சொல்கிறான், எங்கள் அப்பா பாஸ்போர்ட் இதோ 2005 மலேசியா போய்கிறாரு,
ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் எங்கள் பாஸ்போர்ட் வேலிடிட்டி இருக்குது. ஆகவே எங்கள் அப்பாவை திட்டமிட்டு அவர்கள் சதி செய்து என்னவோ செய்து விட்டார்கள். இதற்கெல்லாம் பதில் இல்லை. நான் என்ன சொல்லலாம், அந்த இருபத்தஞ்சு பேர் செத்து போகிறாங்களே அவங்களுக்கே ஒன்றும் பண்ணலை. இந்த காடு வெட்டிக்குரிய இவர் கூடவே இருந்து என் மகனை போன்ற என் மூத்த மகன் என்று சொல்லப்பட்ட அவரையும் இந்த மாதிரி பண்ணுறீங்க. அப்போ யாருக்காக எதுக்காக இந்த சமுதாயத்தின் பேரை சொல்லி படைப்பு நடத்துகிறீர்கள்? நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பச்சை துரோகம் செய்கிறீர்கள். இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்கள் பேரில், உங்கள் பையன் பேரில், உங்கள் ஒய்ஃப் பேரில் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குது. நான் தொடுத்த வழக்கு, இந்த வழக்கில் வந்து மொத்தம் 76 சொத்து இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணது, நான் போடப்பட்ட வழக்கு அடைப்பிலே அரசு தீர்ப்பு சொன்னது சட்டமாக்கணும்னு. இதை தவிர்த்து ராமதாசனுடைய சொத்து 58வது இடத்துல வருது. இந்த சொத்து 58வது வன்னியர்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 62வது சொத்து இதில் வந்திருக்கு. மொத்தம் இதில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி வரும்போது 79. இப்போ இன்னும் ஒரு 5 சொத்து சேர்த்துருக்குறாங்க. இப்போ அது கையில் இருக்குது. அதை தவிர்த்து இன்னொரு 10 சொத்து இது வந்து இது நீதிமன்றத்தில் வந்தது சார். இதில் வந்து சார் 2011 நீதிமன்ற ஹைகோர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செஞ்சு சார் இந்த சமுதாயத்துக்கு வேலை செஞ்சு யார் ராமதாஸ், சிறந்த எழுத்தாளரா பேச்சாளரா பேச்சாளரா ஏதாவது எழுதி சொல்ல முடியுமா? எந்த தலைவர்களையாவது சொல்லி சொல்லி எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் இருக்கிறதா? எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் உணர்வு பூர்வமாக வந்து உத வாங்கி சமுதாயத்துக்கு ஜெயிலுக்கு போய் செத்து சுண்ணாம்பு ஆகிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் அவங்க பார்க்கல. இன்று இளைஞர்கள் வேறுபாதியாக அவர்களை வந்து என்ன பண்ணுறான், உணர்ச்சி வேகத்தை தூண்டி அவர்களை வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்களே தவிர உணர்வு பூர்வமாக இருக்கின்ற இளைஞர்கள் சித்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள், வாட்ஸ்அப்பில் இடைத்தளத்தில் நிறைய பார்க்குறாங்க. இப்போ என்ன நடக்குது, இன்னும் பழைய ஆட்கள்லாம் ராமதாஸ் இப்படி தான் செய்வார், மாறி மாறி போவார், பச்சோந்திய வெக்கப்படுறளவு கூட்டணி மாறிட்டார், கூட்டணியில் குத்தாட்டம் போடுவார், மற்றவங்களை ஏற்று பேசுவார், தப்பு தப்பாக பேசுவார், வரம்பு மீறி பேசுவார், எதா பேசுனா அடிக்க வருவார், இதெல்லாம் தெரியும். நீங்கள் பாருங்க, அப்படி இருக்கின்ற இளைஞர்கள் இவர் யார், ராமதாஸ் வந்த வரலாறு என்ன, அவருடைய கதை என்ன, அவர் எத்தனையோ சத்தியம் செய்தார, எதையாவது கடைபிடித்து இருக்கிறாரா? நேற்று வரை என்ன சொன்னார், அன்புமணி என்ன சொன்னார், இவங்கெல்லாம் சொன்னாங்க செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்காக இந்த மூன்று பெரிய கோரிக்கைகளுக்காக நான் மட்டுமே வழக்கு தொடுத்து இந்த உயர்நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஆகவே இதையெல்லாம் செயல்படுத்துகின்ற அரசு யார்? இப்போ இருக்கிற அரசு செயல்படுத்துமா? அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு வந்தாங்க, வந்தவுடனே என்ன சொன்னாங்க, செம்மலை அவர்கள் இது பஞ்சாமிரத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அன்பு ராமதாஸ் வந்த உடனே அந்த பஞ்சாமிரத்தில் பாய்சன் கலந்துட்டாங்களே சார், இது பாய்சன் கூட்டணி, இது உருப்படாத கூட்டணி, இது சந்தர்ப்பவாத கூட்டணி, இது சந்தி சிரிக்கிற கூட்டணி. இந்த கூட்டணியை தமிழக மக்கள் முக்காடு போட்டு ஒரு மூலையில் உட்கார வைத்து விடுவார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த தமிழக மக்களுக்கு என்ன சாட்டியாலேடி, நான் பெரியாளு, நான் தப்பியா பண்ண மாட்டேன்னாங்க. உங்களிடம் வாக்குச்சீட்டு கிடைத்திருக்கிறது, நான் வாக்காளர் பெருமக்களை போற இடம்லாம் தான் கேட்கிறேன், வாக்குச்சீட்டு இருக்கிறது, இந்த சீட்டால நீங்க வெளுவெளு என்று வெளுத்து வாருங்கள், நிலைகுலைந்து போகின்ற அளவுக்கு வெளுத்து வாருங்கள். ராமதாஸ் இதுக்கு அப்புறம் ஐயோ பாவம் ராமதாஸ், பரிதாப நிலையில் ராமதாஸ், காணாமல் போகும் ராமதாஸ் என்று வருகின்ற அளவுக்கு நிலை இரண்டாயிரத்தி பதினொன்னுல வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கு போன உடனே அந்த அம்மா கூட்டு பேசினாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க, எங்களுடைய சமுதாயம் இது மாதிரி தான் இது இருக்கு, உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நீங்க வந்து கூட்டு, எங்க வீட்டுக்கு 4 மந்திரிகள் வந்தாங்க,
இவர் கே ஏ செங்கோட்டையிலேருந்து எல்லாரும் அன்றைய மந்திரிகள் வந்தாங்க, காலையில் 3 மணிக்கு வந்தாங்க. நான் ஒன்று மாற்றி பேசலை, வந்து எங்கள் நிலைமையை புரிஞ்சுங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் இருந்து குளிப்பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க 6 மணிக்கெலாம். அந்த அம்மா வந்த உடனே என்ன செய்யணும்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்க கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னாங்க, அப்போல்லாம் கூட இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று என்னுடைய சமுதாய சொத்துக்களை எங்களுக்கு கொடுங்க, அதை பயன்படுத்தி இந்த சமுதாயம் மேலே வரும். எத்தனையோ எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிகள் இந்த சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள், அவரை சார்ந்த 10 பேருக்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள். ஆனால் இது மட்டுமே ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக செய்கிறோம். அப்புறம் எங்க 2011 கேஸ், அவங்கள எதிர்த்து கேஸ், அம்மா போட சொன்னாங்க. 2011 கேஸ் நிறைய தடவை போட்டு 48 தடவை டிஸ்மிஸ், அப்புறம் எடுக்கிறோம். கலைஞர் கூட 2009 அவரை எதிர்த்து கேஸ், ஒதுக்கீடு வந்திருக்கிறது. அவர் என்ன பண்ணாரு, சண்டே இருங்க, இல்ல இல்ல உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியாது, ராமதாஸ் நாங்களாம் ஊர் ஊரா போய் அமைப்பை ஏற்படுத்திட்டு இவரை போய் இவர்தான் ராமதாஸ் சொன்னவங்க நாங்க. அவர் முதலியே வந்து யாரையும் பார்க்கல, அவர் வர்றது மட்டும் சண்டேல மட்டும்தான் வருவார், அவர் சண்டே லீடர், நீங்க எல்லாம் கேட்டுங்க. அதுக்கப்புறம் வந்தார், ஆனா அவருக்கு என்ன, அவரு சார் பாமக சார், நாங்கள் வந்து இது மாதிரி வந்து செஞ்சுருக்கிறாங்க, இந்த சமுதாயம் சத்திரிய சமுதாயம் நன்றி உள்ள சமுதாயம், இந்த 3 மிக உயரிய கோரிக்கைகளுக்காக நாங்கள் வைத்த கோரிக்கைகள் இந்த கட்சி செய்யும். ஏனென்றால் இது சமூக நீதிக்கார கட்சி, ஏனென்றால் இந்த கட்சியில் வந்து நாங்கள் வந்து அண்ணாவின் அன்பு தம்பியாக இது பெரியாரின் பெருந்தொண்டராக இருந்த கலைஞர் அவர்கள் முதல்வர் நடத்துகிற கட்சி. இந்த கட்சியில் வந்து நாங்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க செய்வாங்க, இவங்க தான் அது அடுத்த ஆட்சி, எங்களுக்கு கண்டிப்பாக முடியும். ஏதாவது ஒன்று இந்த சமுதாயத்திற்கு கையெழுத்து போட்டு ஏதாவது செஞ்சார்னா, ஒரு பிள்ளையாசூரி போட்டார்னா அவர் தான் போட்டார். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் கூட நம்ம கேட்கலாம், இவர் இதெல்லாம் இவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. என்னோட வந்து 69 பேரு நான் வாழப்பாடியில் கைதாகி சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கேன், நான் வழக்காடி வெளியே வரேன். ராமதாஸோட கைதானவங்க 13 பேர். அப்புறம் என்னங்க, அவர் நான் சொல்ல வரல, அவரும் வந்தார், அவ்வளோதான். எங்களுடைய பங்களிப்பு மாணவர்கள், ஒரு 10 மாணவர்கள் இளைஞர்கள் ஊர் ஊராக போய் அதை பிரச்சாரம் பண்ணி இவர் வரணும், இந்த சமுதாயத்துக்கு நாமம் போட்டாங்களே, பட்டநாமம் சேர்த்து பட்டினி போராட்டம் யார் செய்தது? இங்க வந்து எஸ்பிளனேட் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம வந்து பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் இல்லை, இங்க தானாங்க. அது வரவங்களா இருக்கும் மிரட்டல் வந்தது, நான் சொல்றேங்க, 17 காரை வேறு வேறு நிலைகளிலே கொளுத்தினார்கள், அடித்தார்கள், செஞ்சில் விட கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க, சமீபத்தில் விட கார் உடைச்சி 1.5 வருஷம் நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், நிறைய பேருக்கு தெரியாது. ஆனாலும் இதையெல்லாம் பார்த்து தானே வரோம், நாம் ஒரு சமூக போராளி, இதெல்லாம் பார்த்து நம்மளை வந்து முடக்கிட முடியாது. நம்மிடம் வலு இருக்கின்றவரை எதிர்க்கிறோம், வலு ஆன உடனே வலுவை தயார் பண்ணிட்டு வந்து எதிர்க்கிறோம். இது ராமதாஸ் என்பது இந்த சமுதாயத்தில் தோன்றிய ஒரு கேன்சர், இந்த கேன்சர் அறவே வெட்டி எறிய வேண்டும். இந்த நான் தான் சொன்ன அயோபாவம் ராமதாஸ், பரிதாப நிலையில் ராமதாஸ், காணாமல் போகும் ராமதாஸ், இன்னும் கூட நான் சொல்லுவேன், அதெல்லாம் அச்சில் ஏற்ற முடியாது. இந்த பாருங்க அவர் சொல்லுவார், ராமதாஸ் வாங்கிய வாக்குகள் என்ன, நீதி வாக்குகள் எங்கே, அந்த பொது வாக்குகள் எங்க இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது, பொதுவா போட போறவங்க இருக்கிறாங்க, இந்த சமுதாயம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? மக்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சொல்றேங்க, இதோட கதை முடிந்தது. ராமதாஸ் இதன் பிறகு செல்லா காசு, ஏதோ உண்மைங்க சொல்ல சொல்லுங்க, நாளைக்கு பிரஸ் மீட்ல வச்சு எங்க கரை வேட்டி கட்டிட்டு வெளியே வந்ததுங்க அந்த 2 பேரும். நான் அப்புறம் ஏதாவது சொல்ல போறேங்க, அவங்க இல்ல இல்லங்க, கரை வேட்டியே கட்டிட்டு வந்தது இல்லை. யார் வந்து ஐயானா, நாங்கள் எந்த காலத்திலையும் கூப்பிட்டதில்லை, நான் ராமதாசன் தான் கூப்பிட்டுருக்கேன், இப்பவும் சொல்லுவோம், அந்த காலத்திலையும் சொல்லியிருக்கிறேன், அன்புமணியெல்லாம் ஒரு ஆளே இல்லை. இல்லை இல்லை டா இல்லை சார், நான் வந்து கூட இருந்தவன் நான், இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறீங்க, நான் வேறு, நான் சமுதாய போராளி, என்னெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது, விரட்டி வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. நான்
எனக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனையா, என்ன பிரச்சனை? நான் சொல்ல சார், ஐடியாலஜிக்கல் இன்டிஃபரன்சஸ். அவர் வந்து டிவியேட் ஆகி போறாரு, கட்சி போறாரு, மகனுக்கான கட்சி, பணத்துக்கான கட்சி, பாசமுள்ள மகன் கட்சி ஆகி போனது. அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? என் பேர்ல வழக்கு போடுறாரு, சுப்ரீம் கோர்ட் நடக்குது. நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன், அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி, அதுக்கு வந்து 30 வருஷமா போராடி அந்த பேரை வாங்குறேன். அவன சொல்றாங்க 8 MPக்கள் கொண்ட கட்சி, 100 கோடி மக்களை ஆளுகின்ற கட்சி, இந்த கட்சி வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, பேர் வச்சு வந்தேன். அப்ப அந்த கட்சி துவக்கி வச்ச அப்பனுக்கு எங்க போவான், நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டேன். எலெக்ஷன் கமிஷனும் சுப்ரீம் கோர்ட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பேர் வேணும் இல்லைங்களா, அதை விட முன்னாடி வைங்கன்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய பாட்டாலும் அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ ரெஜிஸ்டர் ஆகி வந்திருக்கு, பேன் கார்டுகளும் வாங்கியிருக்கேன். இதற்கே நான் 30 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் செய்ய வேண்டியிருந்தது. அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க சார், ஊர் முழுக்க இருக்கிறாங்கன்னா வரக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர், ரெண்டும் சேர்ந்த ஆள். அவர் என்னைக்காவது உண்மையை பேசியிருக்காரா? சொல்லுவா, இங்கே நான் கூட்டணி சேர்ந்தால் மகளோடு, சகோதரியோடு, தாயோடு தவறாக நடந்ததற்கு சமம் சொன்னார். என்ன பண்ணார்? விடிய வீரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி ஜெயிலில் உள்ளே போடுறாங்க. எதுக்கு போட்டாங்க? போராட்டம் ஜெயிலுக்கு போனவுடனே பெண்ணின் மனது பெண்ணுக்கு தான் தெரியும், தயவு செய்து நீங்கள் உடம்பு சரியில்லாதவரை விடுதலை பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அதையே படிச்சுட்டு அவரை வெளியிட பண்ணுறாங்க. இந்த மாதிரி மாவீரர் அதுக்கப்புறம் பிடிஎல் செங்கல் வராயின் அறக்கட்டளையில் போராட்டம் 57 சார், இதை மட்டும் சொல்லிடுறேன். போராட்டம் நடக்குது, 57 பேரை கைது செய்கிறாங்க. அந்த ஹைகோர்ட் நீதிபதி அடிக்கிறாங்க, அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. அந்த நான் நிர்வாகம் பண்ண மாட்டேன்னு தானாக முன்வந்து கேஸ் எடுக்குது ஹைகோர்ட்டு. அந்த கோர்ட்டில் வந்து ஏவன் அக்யூஸ் ராமதாஸ், இவர் மட்டும் அன்கண்டிஷனல் அப்பாலஜி ஹைகோர்ட்டில் வாங்கின்னு போகிறாரு. நிபந்தனையற்ற மன்னிப்பு, மீதி 46 பேரில் இல்ல இல்ல, நான் சொல்றேங்க, மூணு பேர் தான் வன்னியர். அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் நிற்கிறவர் யாரு? வைத்தியலிங்க டாக்டர், அவர் ரெட்டியாரு. அவர் இங்க நிற்கிறாரு சாம்பால், அவர் யாரு? நாடாரு. அங்கே நிற்கிறாரு திண்டுக்கல் நிற்கிறவர் யார்? கொங்கு வேளாள கவுண்டரு. இப்போ இது வடிவேல் ராவனை, இங்கே இருக்கிற எல்லா எஸ்சிக்கு பிஆர் தான் இருக்காங்க. நீ அங்கேருந்து ஒரு ஆள் இறக்கும்போது இங்கே சண்டையை கலப்புறதுக்கு மத நலனுக்கு இணக்கமாக இருக்கிறது பதிலாக தப்பான வேலையை செய்கிறியா? அது என்ன பழக்கம்? அது தப்பு இல்லையா? நீங்கள் வந்து நான் வந்து அந்த கட்சி பற்றியில் அது முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ வரும் வெறுத்துட்டாங்க. நான் மக்களை சந்திக்கிறேன் இப்போ. இல்லை, முழுமையான பின்னணி என்ன? அவர் சொல்றதை தான் செய்யணுங்க. ராமதாஸ் அங்கே யார் இருந்தாலும் அவர் சொல்றதை செய்யணும், தப்பாக போக மாறியோ பேசினா அது நடக்காது. அவருக்கு வந்து அவன் மகன் வளரணும். நான் தான் சொன்னேன், பாமக என்பது பாசம் உள்ள மகன் கட்சி, அவரு வந்து பணத்துக்கான கட்சி, அவரை தவிர வேற யாரும் வரக்கூடாது. கொஞ்சம் கூட மேலே எழுந்த வாரியாக அவருக்கு புகழோ ஒரு பேரோ வந்தால் அது நடக்காது. அதனால சரி, இவர் வேண்டாம், ஒரே அடியாக முடிச்சல, இது சரியான தருணம், உடம்பு சரியில்லைன்னா அப்படியே அனுப்பிடலான்னு அனுப்பிட்டாங்க சார். எல்லாத்தையும் தான் கேஸ் போட்டு எடுத்துட்டு ஒரு கொடையின் கீழ் வந்தாச்சே எல்லாம். நான் சொன்னேன், ஜனாதிபதி கையெழுத்து போட்ட உடனே பாருங்க, இது ஆர்டிகல் 44 தமிழ்நாடு கெசட், ஜனாதிபதி அப்ரூவல் பண்ண ஒப்புதல் கடிதம் வந்தாச்சு, சட்டம் ஆயிடுது. இது ஏன் கடை, ஏன் சொத்து கடை சார? மீட்டு சட்டம் ஆயிடுது சார், இப்போ வந்துடுது, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சரஸ்வதி ராமதாஸ் சட்டக்கல்லூரி, சரஸ்வதி ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, சரஸ்வதி ராமதாஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சரஸ்வதி ராமதாஸ் ஐஏஎஸ் அகாடமி, உன்ன வந்ததுக்கு போனவங்களுக்கு எல்லாம் அங்கெல்லாம் சரஸ்வதி ராமதாஸ் தான் இருக்குது. அது எல்லாம் இந்த வன்னியர், அது வந்து 58வது அறக்கட்டளை எடுத்தாச்சு சார். அது அவங்களுக்கு இதில் கொடுத்துட்டு போனோம். இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன், ஆ என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் கொடுக்க முடியாதுல்ல, சட்டம் போட்டு உள்ள கருத்தில் கை வச்சு ஈர்த்துன்னு வந்துருவாங்க. இது அணுக்கு கணக்கு எடுத்துகிட்டு வந்து ஒழுங்காக மரியாதை சப்மிட் பண்ணோம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், எல்லாம் குதிக்கலாம், வெளியில் பேசலாம் சார். சட்டம் ஆயிட்டு ஜனாதிபதி கையெழுத்து போட்டார், 4 சட்டம் வந்து அமுலாகுது. அப்புறம் என்ன இருக்குது? இந்த சமுதாயத்தை சொல்லி வாழ்ந்த காலம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஏமாத்துறேன்,
இப்போ இளைஞர்கள் வந்துட்டால் நல்லா இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுனாலையும் இந்த வந்து அந்த வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ட்விட்டர் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சமூக வலைதளங்களில் இது கொஞ்சம் லேட்டாக இப்போ செய்தியெல்லாம் சேனல் செய்தியெல்லாம் கொஞ்சம் லேட்டாக போனால் கூட இது உடனே போகுது பார்க்குறேன். முன்னாடி இருந்தவங்களா ஓ இவர் ராமதாஸ் எப்படி இப்படி தான் மாறி போவானே, இப்போ இளைஞர்கள் ஏற்றுக்க மாட்டான். ஒரு தலைவர்னா அந்த ரோல் மாடல்னா ரோல் மாடலாக இருக்கணும், நீ இப்படி மாறினா அவனால ஒத்துக்க முடியல. சத்திரியன் சொல்கிற மாற்ற முன்னேற்றம் சொன்னேன், அப்புறம் ஏமாற்றத்தில் முடிஞ்சுது. நான் உடனே 8 வருஷமாக ட்ரை பண்ணேன், கிடைக்கல. என்னெல்லாம் பேசுனீங்க டயர் நக்கி, தப்பு தப்பான வார்த்தை இல்லையா? அமைச்சர் வந்து என்ன பேசுகிற பேடிங்கிற வார்டு மெம்பர் கூட சம்பந்தம் இல்லைன்ற இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறீங்க. அவர் வந்து தாடி வச்ச பேடிங்கிறாரு, நம்ம கேபி அன்பழகன் கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர், அவர் என்ன ஆண்மை இல்லாதவங்க இதெல்லாம் என்ன சார் வார்த்தை? எதுங்க அதுதான் அதுதான் சொல்றேன் நமக்கு எதுங்க. ஆமா இவரு தன்னுடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வேற ஒண்ணுமே இல்லை, தன்னுடைய மகன் இவங்களுக்கு நலன்களுக்காக மேல அவர் வேலை இருக்கிற வழக்குகள்லேருந்து தப்பிப்பதற்காக இவர் கூட்டணி வச்சிருக்காரு. இதை தவிர வேற என்ன இருக்குது? இந்த கூட்டணியினால சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? இப்ப அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அடிப்பாரு இதை பண்ணுவாரு. நம்ம தீரன் வந்து இருந்தாரு, தீரனுடைய மருமகன் பசுமை தாயகன் ஒன்று வச்சிருந்தாரு, அதை புடிங்கினு வந்தவர் யாரு? இன்னைக்கு சௌமியா வச்சிருக்காங்களா அந்த பசுமை தாயகத்தினுடைய காரியகர்த்தா யாருங்க? அந்த சீனிவாசர் ராவ் பாண்டிச்சேரிங்க பிடிக்கிட்டு வாட்சி துரத்திட்டீங்களே, இதையெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்காங்க. பாட்டாளி கட்சின்னு வச்சிருந்தவர் யார்? ஏ கே நடராசன். அவர்கிட்ட இந்த பிடிங்க பிடுங்கப்பட்டது. ராமதாஸ் எப்போ நிறுவனர் ஆனார்? அவங்க பொண்ணு கல்யாண பத்திரிகை அடிக்க சொல்லி கேட்கும்போது, நான் என்ன அடிக்கிறது, கி வீரமணி அவர்கள் தலைமையில் ஆனந்தா கல்யாண மண்டபத்தில் பாண்டிச்சேரியில் கல்யாணம் நடக்குது, அந்த அம்மா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, அவர் டாக்டர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, நாங்கள் என்ன போகிறது, பத்திரிகையில் ஏதாவது போட்டுங்கன்னு சொல்கிறோம். அவர் நாம என்ன நினைப்போம், ஏதோ துணைத் தலைவர் அந்த மாதிரி துணை பொதுச் செயலாளர் இல்லை கௌரவ தலைவர் அதை போட்டு போகிறார். நிறுவனர் ஆனார். 1980 ஆரம்பிக்கப்பட்ட வன்னிய பிரகடனத்தில் பேரே கிடையாது, என்கிட்ட இருக்குது எல்லா லிஸ்ட்டும் எல்லாம் இருக்குது. இந்த 1980 இல்ல நிறுவனரான கதை எல்லாத்துலயும் நிறுவனர் ஒண்ணு இது இல்ல, அது எப்படி ஆனாரு? கல்யாண பத்திரிகை ஆனாரு சார். நீங்க என்ன பாதியில கேக்குறீங்க சார்? வாங்க வாங்க சார். ரொம்ப இல்ல இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நம்மளுடைய இல்ல இல்ல நம்மளுடைய அன்புமணி ரொம்ப இன்டெலிஜென்ட், அவரை மாதிரி ஆளே கிடையாது. என்னெல்லாம் பண்ணாரு, மெக்சிகோல போய் பேசுறாரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன பேசுறாரு, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம், கே செக்ஸை நான் ஆதரிக்கிறேன், இதை இந்தியாவில் சட்டமாக்கணும்னு பேசினவர். ஏ செக்ஸ் வந்தா என்ன நடக்கும்ன்றது சாதாரண குறைந்தபட்ச அறிவு உள்ள கொஞ்சம் விஷயம் தண்ணி உங்களுக்கு தெரியும், எய்ட்ஸ் வரும், பெண்ணும் பெண்ணும் வந்து அதிகமாக வரும், அதை ஆதரிக்கன்னு சொன்னேன், இங்கே ஒரே அமளி துமளியானது ஆச்சா இல்லைங்களா? அதுக்கப்புறம் அது அன்புமணியான தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிவிட்டுட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட அறிவாளி இன்னொரு அறிவாளியான வேலை கூட செஞ்சார். என்னன்னா அவர் வந்து குஷ்டரோகி, குஷ்டம் வந்து பரவும், அவங்க அப்பாவும் அதுக்கு சப்பக்கட்டு கட்டினார், ஆனால் அது இல்லை நம்மளுடைய சுகாதாரத்துறையில் அது மாதிரிலாம். அந்த மாதிரி வந்து ரொம்ப அறிவுஜீவியாக அவரும் பேசுவார் இவரும் பேசுவார். ஆனால் என்ன தெரியுங்களா, எல்லாரையும் சேர்த்து இந்த சமுதாயத்தை தலைவர்களை ஒன்றாக்கிட்டு ஒன்றா வந்து நாங்கள் நடைபயணம் போது கட்டுச்சுவர் கட்டிட்டு போனால் அதை பிரிச்சுட்டு எச்ச தூப்பிட்டு எல்லாம் எனக்கு தான்டான், அதுதான் ராமதாஸ். இப்போ என்ன பண்றனா கோணியில கல்ல கட்டி அடிக்கிறா சார், சுத்தி சுத்தி கிராமத்துல சொல்லுவாங்க கோணியில கல்ல கட்டி அடிக்கிறது, இப்போ இதுதான் நடக்குது. எல்லாம் வந்து சமுதாயம் எல்லாம் சாதாரண இல்லை சார், முன்னாடி சார் இது வேற. இப்போ இந்த அமைப்புகள் வந்து எல்லாம் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த சமுதாய மக்கள் உணர்வு பூர்வமாக இருந்தவர்கள், உணர்ச்சி பூர்வமாக இருந்தவர்கள், கொந்தளிப்பாக இருந்தவர்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சான், நியாயமா போறோம், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தெளிவாயிட்டாங்க. இவர் வந்து அவ்வளவுதான் சாட்டியால ராம்தாஸ் ஒன்றும் இல்லாதாங்க. நீங்கள் வேறு செல்லகாசி நீங்கள் என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப பேசினுக்கிறீங்க, அவர் ராம்தாஸ் இன்னும் பெரிய இதுலேருந்து வந்த மாதிரி நாங்கள் ஏங்க தூக்கி பிடிச்சோங்க, நாங்கள் தான் சொன்னாங்க எங்களுக்கு இருக்க உணர்வுகள் இல்லை ஒவ்வொரு ஊருக்கும் கிளை வச்சு அமைப்பு பண்ணி வந்து ராமதாஸ்னு கொண்டு போய் ராமதாஸ் அறிமுகப்படுத்தி வச்சோம். எல்லாம் இருக்கிறாங்க இப்போ எல்லாம் அவங்கெல்லாம் வந்து பதில் சொல்லணும்ல, ஏமாத்தின திரும்ப திரும்ப ஏமாத்தின, மாற்றி மாற்றி ஏமாத்தினேன், தொடர்ந்து ஏமாத்தினேன். ஒரு காலம் வரும் இல்லையா, அந்த காலம் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, ஒரு சின்ன சாதாரண பூரக்குடி கூட துரத்தின் பயிர் மூலையில் விட்டால் சீரும் சார், அந்த மாதிரி இப்போ காலம் வந்து போச்சு. ஏங்க அவர் 2 ரூபாய் அதெல்லாம் வேண்டாம், 2 ரூபாய் பூசி போட்டார் வந்தார், நான் தான் சொன்னேன் எல்லாம் வந்தாங்க போறாங்க வயசுல, எங்களுக்கெல்லாம் அவருக்கு 25 வயசு டிஃப்ரென்ஸு. அப்போ நாங்கள்லாம் மாணவர்கள் எல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க, அங்கே செஞ்சு ஜெயிலுக்கெல்லாம் போனோம். வந்த உடனே என்ன ஒன்றும் இல்லை, சாலை மறியலுக்கு அப்புறம் மைக்க பூச்சி நிருபர்கள் கேட்கும்போது வந்த வேணாம் இது, அது அணையிலேருந்து அவருக்கு பத்திரிகையில் நிறுவனராக போட்டார் வந்துட்டார். அவர் தான் என்ன சொன்னார், நான் வந்து 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும், பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் இந்த ராமதாஸ் கால் தூசா நினைப்பா இந்த சமுதாயத்தை விற்க மாட்டேன்னாரு. ஒன்று ஒன்று பட்டு போட்டுன்னு விற்றாரு, என்ன பண்ணுவீங்க?
அன்றைக்கு வந்து சீட்டு கேட்டு கொடுத்தவொடனே அவங்கள தக்க வைக்கிறதுக்காக ஏதோ பண்ணாங்க. கூட்டணி மாறி வச்சார் இங்கே அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை தனித்து நின்றார், ஒன்றும் இல்லை. அது தாங்க தனித்து நின்ற பொழுது மொட்டை அடிக்கப்பட்டார். அதுக்கடுத்து நின்னாங்க எம்எல்ஏவில், நாமும் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டுடுவாங்க. கரெக்டா, எல்லாத்தையும் தோத்தாங்க சார். முடிஞ்சு ஜெயிக்கிறதா என்ன சார், நிலை குலைந்து போகின்ற அளவிற்கு அவர் வந்து போயிடுவார். என்ன போக சொல்றீங்களா? நான் அரசியல் இல்லையா, சமுதாய பணி பண்ணிட்டு வந்திருக்கேன். இல்ல இல்ல, நான் போறேன், எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ராமதாஸ் வந்து ஏழு இடத்துலயும் ஜெயிச்சிட்டாரு நீங்க சொன்னீங்கன்னா நான் மொட்டை வச்சுக்கிறேன். இல்ல இல்ல, ஒரு சீட் இல்ல, ராமதாஸே இல்லைங்க, கதை முடிந்ததுங்க. ஏங்க நீங்க வேற, இதோட கதை முடியுது. அவரு ராமதாஸ் கேக்குறதுக்கு நமக்கு என்ன இருக்குது? அவன் வந்தா என்ன போனேன், கதையை தான் முடிக்கிறேன்னா நான்.